பைத்தியக்காரன் நான், இந்த படத்தை விமர்சனம் பண்ணால் நான் வரல, எனக்கு பிடிக்கல, புரியுதா? நல்லா இருக்குதுன்ட்டு அவன் எவனா பேக் மாட்டினி அவனா ஒருத்தன் வந்து பேசுவான், அவன்கிட்ட போய் எடுங்க, முக்கால் மணி நேரம் படம் நல்லா இல்லை, வெளியே போகலான்னு பார்த்தேன். ஒருத்தன் பிசி சிவராமோட அசிஸ்டண்ட் இருக்கான், அவன் பேர் சிவராஜ் சங்கர்னு நினைக்கிறான். அருமையான ஒரு சினிமோட்டோகிராஃபி என்னை உட்கார வச்சுது. பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்பி உக்காந்துச்சேன். மியூசிக் ஒன்று சி சிராம் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்தது. டக்குன்னு கொசுவை இப்படி அச்சு போட்டு போயிடலாம், அந்த கொசுவை சுற்றி குத்தி அப்படி இப்படி பண்ணி திருப்பி இப்படி அடிக்கிறதே வந்து 3 ஹவர் கழிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சற்றுமுன் படம் எடுத்திருந்தார், ரொம்ப நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் கொலைன்னு சொல்லிட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த கொலைக்கு காரணமாக எல்லாரையும் கொலை பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வெளியே வரப்போ நானே செத்து போயிட்டு தான் வெளியே வரேன். நன்றி. ஏன் இப்படி எடுத்தாருன்னு தெரில, ரொம்ப பெருமையாக பேசுகிறதுக்கு தான் இந்த படத்துக்கு நல்லா நினச்சின்னு வந்தேன். என்னை மாதிரி மூளை கேட்டவன் அறிவில்லாதவங்கிட்ட இந்த மாதிரி படத்தெல்லாம் கேட்காதீங்க, வேணாம். அறிவு இருக்கிறவன் இதை பற்றி ரொம்ப பேசுவான். நான் சினிமோட்டோகிராஃபிக்கு உக்காஞ்சா, மியூசிக்காக உக்காஞ்சா எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்களுக்காக நான் இந்த 75 ரூபா பிரித்து கொடுத்துட்டு போகிறேன். இல்லை, நடிப்பே இல்லை, தேவையில்லாமல் தலையில் வெள்ளை கலர் டை அசனுங்கிறார், அவ்வளோதான். இல்லை, அதுவும் இல்லை. த்ரில்லர்னால் ஒரு மாதிரி ஒரு டிரெக்டிவாக டக்கு 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 டக்குன்னு போவோம், ஐயோ இதுவா ஐயோ இதுவானோ, இதில் எதுவுமே ப்ரெடிக்டபுளாகவே இல்லை. எல்லா கேரக்டரும் சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்காங்க. பட் ஃபஸ்ட் ஹாஃபு ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. படம் ரொம்ப லேகுங்க உண்மையில். எதிர்பார்த்து வந்தீங்கன்னா டிசப்பாயின்ட் பண்ணும் கண்டிப்பாக. எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா வேணா மேபி உட்கார வாய்ப்பு இருக்குது, அப்போ கூட பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, க்ரைம் த்ரில்லராக நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு. உங்களை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணும் இந்த படம். விஜய் ஆண்டனிக்கு இந்த லுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? விஜய் ஆண்டனிக்கு இந்த லுக் ஒர்க் அவுட் ஆயிருக்கானு கேட்குறீங்களா? முதல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் செட் ஆகிடும், பார்க்க பார்க்க பழகிறோன்ற மாதிரி தான். நிறைய க்ரைம் த்ரில்லர் வந்திருக்கு, இந்த படம் வந்து அதை விட தாண்டி இருக்கா இல்லை அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்? இது வந்து க்ரைம் த்ரில்லர்னே சொல்ல முடியாதுங்க உண்மையிலே. இது ரொம்ப நம்மளை இழுத்து கூட்டு போகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அதாவது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஒரு 4-5 பேர் யார் சஸ்பெக்ட், மிஸ்ட்ரி மாதிரி யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி கொண்டு போனாங்க. செல்ஃப் எடுக்கல, வேஸ்ட். மொத்தத்தில் ஒர்த்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? மொத்தத்தில் இந்த படத்தை அடுத்த ஷோ ஓடுமான்றது டவுட் அந்த அளவுக்கு இருக்குது. உள்ளே வர ஒருத்தராவது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒருத்தர் கூட வெளில வரும்போது ஒரு மாதிரியாக தான் வராங்க வெளியில். கடைசியில் யார் தான் இதில் கொலை பண்ணான்ற மாதிரி கேட்குற அளவுக்கு வந்துச்சு. அதுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து உட்காந்து படம் பார்க்குறது எவன் பண்ணான்னு தெரிஞ்சுக்க தான் உட்காந்து பார்க்குறோம். கடைசியில் யாருங்க பண்ணான்னு வெளில இருந்து கேட்குறேன்னா அங்கே தான் படத்தோட மைனஸே. படத்துக்கு அந்த ஸ்னோடஸ் கொஞ்சம் எல்லாம் ஏன்னா சில பேர் வந்து நல்லா விறுவிறுப்பாக போகணும்னு நினைப்பாங்க, சில பேர் பாட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வேணால் அந்த ஸ்னோடஸ் நெகட்டிவாக தெரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஆஃப் போகும்போது அவங்க கொடுத்த அந்த ஸ்லோனஸ்க்கு அந்த செகண்ட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்குது. ப்ரோ ஒரு கொலை படம்னா அட்லீஸ்ட் அது த்ரில்லராக இருக்குன்னு பார்த்தேன் ப்ரோ. ஃபுல்லாக ஹாலிவுட் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டாவே எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. ப்ரோ ஒரு தடவை உள்ள போய் பார்த்து வந்துருங்களேன், நீங்களே கண்டிப்பாக 1/2 hour மேலே இருக்க மாட்டீங்க ப்ரோ, அந்தளவு இருந்துச்சு ப்ரோ. சார் ஸ்நாக்ஸ் அப்பலாம் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். படம் ரொம்ப சுமாராக இருக்குது. படம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க, என்ன டிசப்பாயின்ட்? விஜய் அண்ணி படம் மாசாக இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு பார்த்தோம். ஃப்ளாட்டே வந்து சரியில்லை, அதனால் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக போயிட்டுருக்கு, ஃப்ளாட்டாக இருக்குது. என்ன கண்டென்ட் சொல்ல வந்திருக்காங்க நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது, அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது. கண்டிப்பாக இல்லை, அது கண்டிப்பாக இல்லை. ட்ரைலர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, அப்படியே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாச்சு. ஓப்பனிங்கே சரியாக இல்லை. படத்தில் வேறு ஏதாவது மெசேஜ் இந்த மாதிரி? மெசேஜ்லாம் எதுவுமே கிடையாது. படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரு, அப்படியே ஸ்டாப் போகுது. காமெடிஸ் ஏதாவது இருக்கா? காமெடி மட்டும் எதுவுமே இல்லை, காமெடி சாங் எதுவுமே இல்லை. ரித்திகா சிங் ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காங்க, ஃபிட்டாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய க்ரைம் வந்துருக்கு இல்லையா, க்ரைம் படங்கள் வந்திருக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இல்லை எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஐலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது, ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. ஏதாவது கேரக்டர் மனசில் நிற்கிறா? மனசு நிற்கிற மாதிரி எதுவுமே இல்லை. விஜயாணி கூட அந்த கெட்டப்லாம் சரியில்லை, ஓல்டு கெட்டப்லாம் சரியில்லை. அவர் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, நெய்பர்ஸ் மாதிரி இருப்பாப்பில். ஸோ இந்த படத்தில் அந்தளவு ஒர்க் அவுட் ஆகும். படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது படம் வந்து, ஆனால் பார்க்கலாம், பொறுமையாக இருந்தீங்களாம் பார்க்கலாம். விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காரு? விஜய் ஆண்டனி டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஃப்ளைட் டிக்கெட்லாம் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. நல்லா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? படத்தில் ஏதாவது டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு? இல்லை ப்ரோ, சும்மா போகலான்னு வந்தேன், நல்லா தான் இருக்குது, அவ்வளோவா எதுவும் போர் அடிக்கலை, நல்லா தான் இருக்குது.